ओम नमो भगवते श्री रमणाय श्री अरुणाचलम इन्रु श्री रमण अष्टोतिरत्तिल 81वद नामाविनै पार्ப்போம் ओम महाभागाय नमः ओम महाभागाय नमः भगवान इंद नामाविल ஒப்புயர்வற்ற ஞானிகள் தனிச்சிறப்பு வாய்ந்த மகோன்னத புருஷராய் வருணிக்கப்பட்டிருக்கிறார். மகாபாகா என்பதற்கு என்ன பொருள் என தேடிய போது ஆங்கிலத்தில் இல்லஸ்ட்ரியஸ், டிஸ்டிங்விஷ்ட், குளோரியஸ், ஹைலி வர்ச்சுவஸ் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆம், இந்த அடைமொழிகள் அத்தனையுமே பகவானுக்கு பொருந்தும். அவர் ஞானிகள் ஒப்புயர்வற்றவர், தனிச்சிறப்பு வாய்ந்தவர், மகோன்னதமானவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனால் நாம் மற்ற ஞானியர்களை குறைவாக மதிப்பிடுவதாக ஆகாது. ஞானியரை மதிப்பிட நாம் யார்? நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆனால் நம்முடைய சத்குருவாகிய ஸ்ரீ ரமண பகவானை நினைக்க நினைக்க உள்ளத்தில் பக்தி பெருக்கு உண்டாகி அவருடைய ஒப்புயர்வற்ற தன்மையை, தனிச்சிறப்பை, மகோன்னதமான குண விசேஷங்களை மீண்டும் மீண்டும் அசைபோட தூண்டுகிறது. அவருடைய தனிச்சிறப்பு என்னவெனில், எல்லோரிடமிருந்தும் எப்படி தனித்து விளங்குகிறார் எனின் அது அவருடைய எளிமைதான். அவருடைய தோற்றமே எளிமையிலும் எளிமை. கௌபீனத்தை தவிர வேறொன்றும் தரிக்காதவர். எந்த புறச்சின்னங்களும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை முறை மிக எளிமை. இயல்பாக துலங்கக்கூடிய தன் சொரூபத்தில் பொருந்தியிருந்தார், அவ்வளவுதான். பூஜை புனஸ்காரங்களோ, மந்திர தந்திரங்களோ, சொற்பொழிவுகளோ, உபன்யாசங்களோ, சிஷ்ய கோடிகள் உபசரிப்புகளோ, இப்படி எதுவும் இல்லாமல் அமைதியாயிருந்தார். மோரோவர், ஹி வாஸ் நாட் சிட்டிங் எட் அ ஹையர் பெடஸ்டல், ஹி வாஸ் வெரி டவுன் டு அர்த். அவர் உபதேசித்ததோ அதைவிட எளிமை. நான் யார் என விசாரி, நான் எழுமிடம் எதுவென நோக்கு, அவ்வளவுதான். நான் என்பது தலைசாய, நான் என்பது துலங்கும், அதுவே பூரண வஸ்து என்றார். நான் என்றெழும் இடம் ஏதென நாடவன், நான் தலை சாய்ந்திடும் முந்தி பர, ஞான விசாரமி துந்தி பர. நான் ஒன்று தானத்து நானான் என்றொன்றது, தானாக தோன்றுமே உந்தி பர, தானது பூன்றமாம் உந்தி பர, அவ்வளவுதான். ஆக அனைத்திலும் எளிமை, இதுவே பகவானின் தனிச்சிறப்பு. அவருடைய தியாக வாழ்வு அதை என்ன என்ன கண்களில் கண்ணீர் வரச் செய்கிறது. எவ்வகையான பொருளோ, போகமோ, புகழோ எதனையுமே நாடவில்லை. உடலை துடிக்கூட பொருட்படுத்தவில்லை. மன உணர்வுகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. புத்தியின் சேஷ்டையான வித்வத்தை துடிக்கூட மதிக்கவில்லை. பக்தர் கூட்டம் சேர்க்க எத்தனிக்கவில்லை. உலகை சீர்திருத்தப் போகிறேன் என கிளம்பவில்லை. எதனையும் சாதிக்க வேண்டும் என துடிக்கவில்லை. எந்த நிலையிலும் சித்தம் தடுமாறவில்லை. இப்படி ஒரு மனிதர் இங்கு வாழ முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பகவானின் தனிச்சிறப்பு அவருடைய அமைதியான ஒரு கம்பீரம், மௌனத்தின் ஆழம், கருணையின் கனிவு, ஒளிமிகுந்த திருமுகத்தின் பொலிவு, எதிலுமே குழப்பமில்லாத ஒரு தெளிவு, எல்லோரையும் சமமாக பார்க்கும் ஒரு பக்குவம், எல்லோரையும் அனுகிரகிக்க எப்பொழுதும் சித்தம் கொண்ட பரந்த மனம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பகவான் எப்படி பார்த்தாலும் மகாபாகர்தான். தன்னிகரில்லா தனிச்சிறப்பு வாய்ந்தவர்தான். மகோன்னதமான மகா புருஷர்தான். ஓம் மகாபாகாய நமஹ. அடுத்த நாமம் ஓம் மாத்ருமுக்தி விதாயகாய நமஹ. ஓம் மாத்ருமுக்தி விதாயகாய நமஹ. அன்னைக்கு முக்தி அருளியவருக்கு நமஸ்காரங்கள். தன்னை ஈண்டெடுத்த அன்னைக்கு முக்தி அருளியவருக்கு நமஸ்காரங்கள்.
விதாயக என்றால் அருளியவர், கொடுத்தவர் என பொருள். மாத்ரு முக்தி விதாயக என்றால் ஈந்தெடுத்த அன்னைக்கு முக்தி கொடுத்தவர் என பொருள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் நம் தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பினை, மரியாதையினை கொடுக்கிறோம்? அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில் தள்ளாடும் போது நம்மில் எத்தனை பேர் அவர்களுக்கு ஊன்றுகோலாய் இருக்கிறோம்? அவர்கள் நமக்கு செய்த சேவைக்கு அவர்களுக்கு பிரதியுபகாரம் செய்ய முடியுமா? பட்டினத்தடிகள், ஆதிசங்கரர், பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி போன்றவர்கள் துறவு பூண்டாலும் தன்னை ஈந்தெடுத்த தாய் மீது எத்தனை கரிசனை கொண்டிருந்தனர்! அவர்களுடைய அந்திம காலத்தில் மேலாம் சாந்தி பெற தாயாருக்கு எத்தனை தயை புரிந்தனர்! ஆதிசங்கரர் தாயாரின் அந்திம காலம் நெருங்குவதை உணர்ந்து விரைந்து வந்து அவர் அருகில் இருந்து தன் யோக சக்தியால் அவருக்கு ஆன்மீக உயர்வை கொடுத்து அவருடைய அந்திம காரியத்தையும் செய்து முடித்தார். துறவு வாழ்விற்கு இது பொருந்தாததாயினும் அன்னைக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் பொருட்டு அப்படி செய்தார். ஆனால் பகவானோ ஒரு படி மேலே போய் அன்னைக்கு இறக்கும் தருவாயில் முக்தி கொடுத்து அவளுக்கு ஒரு சமாதி எழுப்பி அங்கே மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் ஒன்றையும் ஸ்தாபனம் செய்துள்ளார். தாயாருக்கு தனி கோவில் எழுப்பிய தனி சிறப்பு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. அங்கும் அவர் ஒப்புயர்வற்றவராய், தனி சிறப்பு வாய்ந்தவராய், மகோன்னத புருஷராய் திகழ்கிறார். மே மாதம் 19ஆம் தேதி 1922ஆம் ஆண்டு வைசாக பகூல நவமி திதி அன்று தாயார் நோய்வாய்ப்பட்டு மரணத் தருவாயில் இருக்கும் பொழுது கருணையே வடிவான பகவான் தாயார் அருகில் அமர்ந்து இடது கையால் அவள் தலையினை தாங்கிக் கொண்டு வலது கரத்தால் அவள் நெஞ்சினை நீவி கொடுத்தார். இப்படி சில மணித்துளிகள் கழிய அம்மாவினுடைய ஜீவன் உடல் விட்டு வெளியேறாமல் இதயத்திலேயே ஒடுங்கி போனது. பிறகு அவரே அம்மா முக்தி அடைந்து விட்டாள், யாருக்கும் தீட்டு என்பதெல்லாம் கிடையாது, அவரவர் சாப்பிடப் போகலாம் என அறிவித்தார். பகவான் தன் திருவாயாலேயே அம்மா மோட்ச வீட்டினை அடைந்ததை அறிவித்தார். இப்படி எங்காவது நடந்ததுண்டா? நாம் அறியோம். அந்த தாயார் என்ன புண்ணியம்தான் செய்தாலோ தெரியாது. இப்படிப்பட்ட அரிய புதல்வனை பெற்றெடுத்து கடைசி காலத்தில் அவன் அருகிலேயே இருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்து பின் அவனுடைய கரங்களாலேயே முக்தியடைந்த அந்த பெண்மணி எத்தனை பெரிய பாக்கியசாலி! ஓர் விதவை பெண்ணிற்கு சமாதி வைப்பதா என அந்தணர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பகவானை போன்ற பழுத்த ஞானி ஒரு காரியம் செய்தால் அப்படி செய்யக்கூடாது என வேதங்களால் கூட தடை சொல்ல முடியாது. அவள் ஞானி, அவளுக்கு சமாதி வைப்பதே சால பொருந்தும் என சமாதியும் எழுப்பி அதன் மீது ஆலயமும் அமைத்திருக்கிறாரே, பகவானின் மாத்ரு பக்தியை என்னவென்று சொல்லி புகழ்வது? எதிலும் உதாரண புருஷராய் திகழும் பகவான் தன் பெற்றோரை பேணுவதிலும் உதாரண புருஷராகவே திகழ்ந்தார். ஓம் மாத்ரு முக்தி விதாயகாய நமஹா. அடுத்த நாமா ஓம் வினதாய நமஹா. ஓம் வினதாய நமஹா. இந்த நாமாவில் பகவானை வினயசீலராக விஸ்வநாத சுவாமி சித்தரித்திருக்கிறார். வினதகா என்றால் வினயசீலர் அல்லது பணிவடக்கம் மிக்கவர் என பொருள். பகவானைப் போல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜயண்டை பார்க்க முடியாது. அதே சமயம் அவரைப் போல எளிமையானவரை, தியாகசீலரை, தன்னடக்கம் மிக்கவரையும் காண முடியாது. மகாபாகாய நமஹா என்னும் நாமத்தில் அவருடைய எளிமையையும் தியாகசீலத்தையும் பற்றி சிலாகித்து பேசினோம். இந்த நாமாவிலோ பகவானுடைய வினயசீலம் அல்லது தன்னடக்கம் பற்றி விசேஷமாக பார்ப்போம். பகவான் தன்னை ஒரு காலும் ஒரு உயர்ந்த பீடத்தில், ஹையர் பெடஸ்டலில் வைத்து மற்றவரை கீழே வைத்து காண்பது கிடையாது. அவர் அறையில் அடியவர்கள் அமர்ந்திருப்பர், சிலர் தியானம் செய்து கொண்டிருப்பர்,
பகவான் யாரையும் தொந்தரவு செய்யாது மெதுவாக வெளியே எழுந்து நடக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது அடியவர்கள் எல்லாம் தடபுடல் கொட்டி எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார். பகவானோ அவர்களை கையமர்த்தி தியானம் செய்பவர்களுக்கு இடையூறு செய்யல் ஆகாது என நயமாக கேட்டுக்கொள்வாராம். தன் பொருட்டு யாரும் சிரமப்படக்கூடாது என பகவான் எப்பொழுதும் கவனமாக இருப்பார். உணவு கூடத்தில் பகவானும் எல்லோரைப் போல கீழ் அமர்ந்துதான் உணவருந்துவார். எல்லோருக்கும் என்ன பரிமாறுகிறார்களோ அது மட்டுமே தனக்கும் பரிமாற வேண்டும் என்பதில் பகவான் பிடிவாதமாக இருந்தார். யாராவது பகவான் இலையில் நல்ல தின்பண்டங்களை சற்று கூடுதலாக வைத்து விட்டாலோ அல்லது அவரை விசேஷமாக கவனிக்க முற்பட்டாலோ பகவான் மிகவும் கோபித்துக் கொள்வாராம். எல்லோரையும் போலத்தான் தானும் தனக்கென ஒரு விசேஷ ஸ்தானம் யாராவது கற்பித்தால் பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். ஒரு முறை பகவான் தன் அறையில் சோபாவில் காலை நீட்டு சவகாசமாக அமர்ந்திருந்த போது மேற்கத்திய அன்பர் ஒருவர் வந்து அவர் எதிரில் கீழே அமர்ந்தாராம். அவர்களுக்கு காலை மடக்கி உட்காரும் பழக்கம் இல்லாததால் காலை மடக்குவது மிகுந்த சிரமம். பகவானை நோக்கி காலை நீட்டி அமர எத்தனைத்தாராம் அந்த அன்பர். உடனே அருகில் இருந்த அடியவர்கள் எல்லாம், ஐயோ அது அபச்சாரம், அப்படி உட்காரல் ஆகாது என அந்த அடியவரை கடிந்து கொண்டனராம். பகவானுக்கு மூட்டு வலி ஆர்த்தரைட்டிஸ் என்பதால் காலை நீட்டித்தான் சோபாவில் அமர்ந்திருப்பார் பொதுவாக. உடனே பகவானும் சிரமப்பட்டு காலை மடக்கி உட்கார முயன்றாராம். அடியவர்கள் எல்லாரும் அதிர்ந்து போயினராம். அப்படி உட்காருவது பகவானுக்கு மிகுந்த வலியை கொடுக்கும், சிரமமாக இருக்கும் என அவர்களுக்கு தெரியும். பகவானோ சட்டம் என்றால் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். இங்கு காலை நீட்டி உட்காரக்கூடாது என்றால் நானும் காலை நீர் உட்காரக்கூடாதுதான் என முரண்டு பிடித்தாராம். பகவானுக்குத்தான் என்ன கருணை. அன்றிலிருந்து ரமணாசிரமத்தில் அவரவர் சௌகரியம் போல் உட்காரலாம் என நியதி ஏற்பட்டது. இப்படி பகவானுடைய வினயத்தை தன்னடக்கத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். சற்று அனுபவங்களை பெற்றுவிட்டாலே ஆடு ஆடு என்று ஆடுகின்ற இந்த உலகத்தில் வெள்ளி பீடம் என்ன, தங்க உருத்திராட்சம் என்ன, சிகை அலங்காரம் என்ன, அடியவர் கூட்டம் என்ன, நானே கடவுள் என்ற ஆர்ப்பாட்டம் என்ன என்ற தலை தெரித்து ஆடுகின்ற இந்த உலகத்தில் எந்தவித படோடபமும் இன்றி எளிமையின் திருவுருவாய், அடக்கத்தின் மறு உருவாய், பகவான் தன் ஆன்மஸ்வரூபத்தில் அமைதியாய் இருந்துவிட்டு சென்று விட்டார். இவரை போல ஒரு அருமையான மகாத்மாவை, ஞானியை நாம் காண முடியுமா? ஓம் வினதாய நமஹ. அடுத்த நாமா 84வது நாமா, ஓம் வினுதாய நமஹ. ஓம் வினுதாய நமஹ. சென்ற நாமாவில் வினதாய நமஹ என்று வந்தது, இந்த நாமாவிலோ வினுதாய நமஹ என்று வருகிறதே, இதற்கென்ன பொருள் என்று தேடி பார்த்தபோது, சம்ஸ்துதஹா பகுபிஹி பக்தஜனேஹி வினுதஹா, சம்ஸ்துதஹா பகுபிஹி பக்தஜனேஹி வினுதஹா என்ற விடை கிடைத்தது. அதாவது எண்ணிறந்த பக்தஜனங்களால் வெகுவாக போற்றி துதிக்கப்படுபவர், கொண்டாடப்படுபவர் என்று பொருள். இது எவ்வளவு உண்மை! அன்று முதல் இன்று வரை, இன்னும் இந்த உலகம் உள்ள வரை பகவானின் புகழ் ஓங்கி உயர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீ அருணாச்சல ரமணாய நமஹ என்ற அவருடைய நாமம் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கும். இப்படி தன் நிலையிலிருந்து பிறழாத தவசீலரை இந்த உலகம் பார்த்தது கிடையாது. அன்று முதல் அந்திம காலம் வரை ஒரே போல் முடிந்த முடிவான உண்மையை உபதேசித்துக் கொண்டிருந்த முனிவரை இந்த உலகம் கண்டிருக்க முடியாது. அத்தனை உயரத்தில் இருந்தும் எளியவராய், தியாகசீலராய், தன்னடக்கமே வடிவானவராய், கருணை கடலாய், எல்லா உயிரையும் தன்னுயிராகவே கருதி அன்பு பூண்டவராய், அருள் நிறைவான அமுதக் கடலாய் இருந்த ஒரு மகா ஞானியை உலகம் போற்றிக் கொண்டாடும் என்பதில்
என்ன வியப்பிருக்க முடியும்? ஓம் வினுதாய நமஹ, ஓம் வினுதாய நமஹ, ஓம் தத்சத், பிரம்மார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.